வெல்கம் பேக் டு டாக்டர் விவசாயம் யூடியூப் சேனல். வணக்கம். நாங்கள் அக்ஷயா டைரி கோயம்புத்தூர். மில்கிங் மிஷின், சாப் கட்டரு, அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ப்ரஷ் கட்டரு, அக்ரிகல்ச்சர் ஐட்டம், அதாவது விவசாயிகளுக்கு தேவையான பால் கறவை இயந்திரம், மாட்டுக்கு தட்டு வெட்டக்கூடிய இயந்திரம், பொடி பண்ணுறது, அந்த மாதிரி இயந்திரம் எல்லாமே நாங்கள் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். பால் கறவை இயந்திரம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு 4 மாடு 5 மாடு 2 மாடு வச்சுருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கையில் கறக்க முடியாதவங்களுக்கு ஆக்சுவலாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து இயந்திரம் தேவைப்படுது. வேலை நேரத்தை குறைக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மாடு 10 மாடு வச்சுருந்தாலும் அந்த கறவை நேரத்தில் கொஞ்சம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். உட்காந்து கறக்க முடியாதவங்க பசியிடுற மாடெல்லாம் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்குட்டி எப்படி பாலை எடுக்குதோ, அந்த மடியிலிருந்து பாலை எப்படி எடுக்குதோ அந்த மாதிரி இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு வந்து ப்ரெஸ்ஸிங் ஆகும். 2 காம்பில் ப்ரெஸ்ஸிங் ஆகும், 2 காம்பை வந்து பார்த்திங்கன்னா விடும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா மாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு தொந்தரவுமே இருக்காது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு வந்து இம்போர்ட்டட் குவாலிட்டி தான் நாங்கள் கொடுக்குறோம். இன்னொன்று வந்து பல்சேட்டர் மாடல் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேம் வந்து பார்த்திங்கன்னா 25 லிட்டர் வருங்க. கேம் வந்து 25 லிட்டர் வரும். நீங்கள் பால் அதிகமாகிடுச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கிட்டு 10 மாடு கறக்கும் போது கூட நீங்கள் எடுத்து மாற்றி ஊற்றிக்கிட்டு திரும்ப நீங்கள் அதிலே கறக்கலாம். ஏன்னா ஒரு சிலர் வந்து 25 லிட்டர் தான் கறக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வியில் எங்கள்கிட்ட நிறையா பேர் கேட்பாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மாடு 4 மாடு கறந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த மாட்டு அது கேனை கழட்டிட்டு நீங்கள் வேறு கேனில் ஊற்றிக்கிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது நீங்கள் வந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். இது ஒரு 5 மாடு 10 மாடு வரைக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 5 மாடு வரைக்கும் கறவை இயந்திரம். இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன நானா மில்கிங் மிஷின் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தள்ளும் கறவை இயந்திரம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 லிருந்து 10 மாடு வச்சுருக்கிறவங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா சுவாரியமாக இருக்குங்க. இது 10 மாடு வரைக்கும் உங்களுக்கு ஆஃப் ஹெச்பியில் கொடுக்குறோங்க. வேக்கம் கெப்பாசிட்டி வந்து ஆஃப் ஹெச்பி. உங்களுக்கு ட்ரை பம்புன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து இது கிடையாது. உங்களுக்கு வந்து 10 மாடு வரைக்கும் கறந்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா தள்ளிட்டு போகிற மாதிரி கொடுத்துருக்கோங்க. ஏன்னா 10 மாடு வந்து பார்த்திங்கன்னா 10 மாடு இருக்குது அப்படின்னாங்க. உங்களுக்கு கேனு இதெல்லாம் தூக்கிட்டு போக வேண்டியது வரும். அந்த சின்ன மிஷினுக்கும் பெரிய மிஷினுக்குள்ள வித்தியாசம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஈஸியாக தள்ளிட்டு போய்க்கலாங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து உங்களுக்கு அப்படியே தள்ளிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேன் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 25 லிட்டர் தான். ஓகேங்களா. இதுக்கும் அதே மாதிரி வேக்கன் டேங்க்கு எல்லாமே நாங்கள் வந்து இதாக தான் கொடுத்துருக்கோம். 10 மாடு இருக்கிறவங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா 10 மாடு வரைக்கும் இது கெப்பாசிட்டி இருக்குது. ரொம்ப சௌகரியமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கறக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முன்ன சொன்ன மாதிரியே அதே மாடல் தான். உங்களுக்கு கறக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லாமே பல்சேட்டர் மாடல். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃப் ஹெச்பின்னு சொல்லுவாங்க சார். ஆஃப் ஹெச்பி வந்து பார்த்திங்கன்னா 200 LPM அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு நிமிஷத்துக்கு 200 லிட்டர் ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு வேக்கம் பம்ப் இருக்குது. வேக்கம் பம்ப் வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மில்கிங்க்கு போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா லைனர் சொல்கிறோம் இல்லைங்களா. அந்த லைனை மாற்றுறது வந்து பார்த்திங்கன்னா என்ன இன்புட் குவாலிட்டி தான் கொடுக்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கூகுள் எல்லாம் சர்ச் பண்ணாலும் தெரியும். இவங்களாம் இன்டர்நேஷ்னல் பிராண்டட். ஓகேங்களா. அது வந்து பார்த்திங்கன்னா இது இவங்க வந்து பார்த்திங்கன்னா மில்கிங் மிஷினுக்காகவே தயார் பண்ணுற ஒரு இது தான் நாங்கள் வந்து பண்ணி கொடுக்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 1 பக்கெட் கறவை இயந்திரம் சார். இது வந்து பார்த்திங்கன்னா பைப்லைன் போட்டு பண்ணணுங்க. இது டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாகவும் கறக்கலாம். ஆனால் பைப்லைன் போட்டாங்கன்னா கொஞ்சம் வந்து வேலை ஈஸியாக இருக்கும். அதாவது மாட்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த மோட்டர் சவுண்டோ பம்பு சவுண்டோ ஜென்ரேட்டர் சவுண்டோ மாட்டுக்கிட்ட போகாதுங்க. வேறு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டு பைப் போட்டு கொண்டு வந்துட்டு நாம் வந்து மாட்டுக்கிட்ட வச்சு நம்ம இந்த கேனை கொஞ்சம் வந்து நம்ம மாட்டுக்கிட்ட வச்சுக்கலாம். கேனை மட்டும் கொண்டு போனால் போதும். வேறு எதுவும் நம்ம எடுத்துகிட்டு போக தேவையில்லை. இது வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டு இல்லை அப்படின்னாலும் நம்ம ஜென்ரேட்டர்லேயும் கறந்துக்கலாங்க. இது 1 பக்கெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதிலே வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கெட்டும் போட்டுக்கலாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 மாடு வரைக்கும் பார்த்திங்கன்னா 1 பக்கெட்டில் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு மாட்டுக்கு ஒரு 5 நிமிஷம் அப்படின்னா ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ளே ஒரு 10 மாடு கறக்கலாம். இப்போ மாடு ஜாஸ்தியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 15 to 20 மாடு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதிலே வந்து பார்த்திங்கன்னா 2 கேன் போட்டு கறந்துக்கலாங்க. பாலை வந்து பார்த்திங்கன்னா 2 கேன் போட்டு கறக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 மாடு வரைக்கும் இதில் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். இது வந்து ஜென்ரேட்டரோடு நாங்கள் கொடுக்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா 1 HP சார். இது வந்து பார்த்திங்கன்னா மோட்டர் 1 HP சிங்கிள் பேஸில் விடுங்க. ஓகேங்களா. அது இதுக்காக நம்ம 3 பேஸ் கரண்ட் வாங்குவோம் அப்படிங்கிற பிரச்சனை வராதுங்க. இது வந்து பம்ப் வந்து பார்த்திங்கன்னா வேக்கம் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 500 LPM சொல்லுவாங்க. அதாவது லிட்டர் ஆஃப் மினிட்.
ஒரு நிமிஷத்துக்கு 500 லிட்டர் வந்து இது வந்து ப்ரொடக்ஷன் பண்ணோம். ஜென்ரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 HP ஜென்ரேட்டர் வருங்க. உங்களுக்கு வந்து 5 HP ஜென்ரேட்டர் வரும். ஜென்ரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா லோடு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் கொடுக்குறோம். ஒரு சிலர் 3 HP கூட போடுறாங்க, ஆனால் நாங்கள் 3 HP போடுறோம், 5 HP தான் போடுறோம், 5 HP போடுறோம். கேன் வந்து பார்த்திங்கன்னா பெரிய மிஷின் சின்ன மிஷின் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா கேன் வந்து ஒரே கேன் தாங்க, 25 லிட்டர் தான் நாங்கள் கேன் செட் கொடுக்குறோம். அது வந்து பார்த்திங்கன்னா சின்ன மிஷினுக்கு அதே தான், பெரிய மிஷினுக்கு அதே தான் கொடுக்குறோம். 25 லிட்டர் கேனுங்க. கேன் வந்து பார்த்திங்கன்னா 304 சொல்லுவாங்க, ஃபுட் கிரேடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி மெட்டீரியல் தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா SS304 சொல்லுவாங்க. அந்த கேன் அந்த மெட்டீரியல் தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணி இந்த கேனை வந்து நாங்கள் தயாரிச்சிருக்கிறோம். கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கறக்கிற போது பார்த்திங்கன்னா இந்த மாய்ஸ்சரைசர்னு சொல்லி உள்ளே ஃபார்ம் ஆகும், அந்த டியூப்பில் வந்து ஃபார்ம் ஆகும். ஏன்னா அது பால் கறக்கும்போது காற்றும் தண்ணியும் ஒன்றா இருக்கிறதுனால அதில் மாய்ஸ்சரைசர் வந்து ஃபார்ம் ஆகும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து நாங்கள் ட்ரைன் மாடல் கொடுத்துருக்கோம். இந்த வேக்கன் டேங்க்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைன் மாடல் கொடுத்துருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாளைக்கு ஒருக்கும் அந்த ட்ரைன் மாடல் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து அந்த லிக்விட்லாம் கீழே எடுத்து விட்டு திரும்ப அந்த இது லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேக்கன் டேங்க் வந்து லைஃப் நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா சாப் கட்டுறேங்க சார். சாப் கட்டுற என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு தட்டு பொடி பண்ணி குடிக்கிற ஒரு இயந்திரங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மக்காச்சோள தட்டு இன்னொன்று தட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 4 இன்ச் இருக்கிறதுலாம் மாடு சாப்பிட்ருங்க. அதாவது ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னா ரொம்ப சின்னது, ஒரு 3 மாதத்து 4 மாதத்து தட்டு அப்படின்னா நீங்கள் அப்படியே மாடு சாப்பிட்ருவோம். ஒரு கொஞ்சம் முத்த விட்டாங்க அப்படின்னாங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு தட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்மளுடைய கை சைஸுக்கு இந்த சைஸுக்கு வந்துடும், இந்த சைஸு இந்த பெருவர் சைஸுக்கெலாம் வரும். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா மாடு வந்து பார்த்திங்கன்னா அந்த இலையை மட்டும் சாப்பிட்ருங்க. நம்ம சாப் கட்டில் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த சைடு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை வந்து ரோல் பண்ணி உங்களுக்கு அப்படியே வந்து சின்ன சின்னதாக சும்மா ஒரு 1/2 இன்ச் 3/4 இன்ச் 4 இன்ச் அந்த மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரோலர் இருக்குங்க சார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து ஒரு ரோலர் இருக்குங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 3 ரோல்னு சொல்லுவோம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இது 2 ரோலருங்க 2 பிளேடுங்க. இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 பிளேடில் தான் வெட்டுறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 2 பிளேடு கொடுத்துருக்காங்க. 2 பிளேட்லேயே வெட்டும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்னதாக பொடி பொடியாக நறுக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 இன்ச் அந்த ஸ்டேஜுக்கு நறுக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மில் கொடுக்குறது எல்லாமே நாங்கள் வந்து இதுதான் வாங்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் சாப் கட்டுறங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 பிளேடு வருங்க. உள்ள 4 பிளேடு வந்து பார்த்தீங்கன்னா 1/1 வருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்குள்ளே வந்து இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இதுக்குள்ளே வெட்டி இது வெளியே வந்து உங்களுக்கு வந்து அவுட்புட் தள்ளிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லா பக்கமும் டோர் ஃபுல்லாக வந்து க்ளோஸுங்க. இதை வந்து டோர் வந்து நீங்கள் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் இதுக்குள்ளே விட்டீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் கொஞ்சம் எச்சு கம்மியாக தாங்க சார் வரும். 1 இன்ச் 1/2 இன்ச் 1/2 இன்ச் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரே மாதிரி இதில் வராது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் நிறையா கொடுக்கலாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கொடுத்தோன்னே அடுத்த செகண்டே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி உங்களுக்கு வெளியே இந்த இதில் வந்து உங்களுக்கு வெளியே வந்துடும். உங்களுக்கு 2 HP கெப்பாசிட்டி. இது வந்து சிங்கிள் பேஸ்லேயே ஓடுங்க. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் பேஸ் தான். ஒரு 15 to 20 மாடு வச்சுருக்கிறவங்களுக்கு இதுக்கு வந்து ரொம்ப யூஸாக இருக்கும். ஒரு 1 ஹவரில் உங்களுக்கு எல்லா வேலையும் முடிச்சு 1 ஹவரில் உங்களுக்கு 400 to 500 கிலோ அந்த ரேஞ்சு கட் பண்ணலாம். அக்ஷயா டெய்ரி மிஷினரிஸ் கோயம்புத்தூர். எங்களுடைய முகவரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம காந்திபுரத்துக்கு பக்கத்துலேயே இருக்குங்க. டெக்ஸ்டைல் பாலம்னு சொல்லுவாங்க. டெக்ஸ்டைல் பாலத்துக்கு பக்கத்துலேயே வந்து எங்கள் கம்பெனி இருக்குது. கம்பெனியுடைய முழு அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா செக்காந்தோட்டம் ரயில்வே லைன் கணபதி கோயம்புத்தூர். எங்களுடைய தொலைபேசி எண் 98 427 46 569. வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. விவசாயம் அறிவோம், விவசாயம் செய்வோம், வருங்கால தலைமுறைக்கு உணவளிப்போம். வாழ்க விவசாயி, வளர்க விவசாயம்.